தமிழ் பேசும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு எனது வணக்கம். இந்த முறை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயரில் உள்ள மேத்ஸில் உள்ள மேட்ரிசஸ்ன்ற பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மேட்ரிசஸ் வந்து நமக்கு தெரியும், தாயம்தான். நம்ம சாதாரணமாகவே டுவெல்த்தில் படித்து தான் வந்திருப்போம் மேட்ரிசஸ். அந்த ரீதியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயரில் படிக்கிற மேட்ரிசஸ்ஸுக்கு வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம டுவெல்த்தில் படித்த கூட ஒரு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, குயிக் ரிவிஷன் தான் நம்ம போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். நமக்கு இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோன்னா கூட அது வந்து என்னது, மேலதிக அறிவையும் உடனே வந்து ரிவைஸ் பண்ணணுன்ற காரணத்துக்காக மட்டும் தான் வீடியோவும் பார்க்குறோம். நம்ம ஒன்றும் சின்ன பசங்க வேறு இல்லை. நம்ம என்னது, திரும்பி பாடசாலையில் படித்ததே திரும்பி வந்து இங்கேயும் படிச்சிட்ருக்கேன். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, குயிக் ரிவிஷன் போகும். குயிக் ரிவிஷன் போய் பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட் நமக்கு தேவையோ அந்தந்த பாயிண்ட்களை டக்கு டக்குன்னு தொட்டுட்டு மேட்ரிசஸ் பாடத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 7 பாயிண்டா, 7 டிக் மார்க் முடிச்சு விட்டோன்னா மேட்ரிசஸ் முடிஞ்சு. அதுதான் உங்களோட ஐடியாவாக இருக்கும், ரைட்டா? என்ன இருந்தாலும் சும்மா பேசிக்காக இருந்து போவோம். நான் வந்து என்னது, எவ்வளோ குயிக்காக இதை ரிவிஷனை செஞ்சு முடிக்கலுமோ அவ்வளோ இதாக செய்வோம். ஒரு சின்ன உதாரண கணக்காக, ஒரு சின்னதாக ஒரு உதாரண கணக்கு செய்வோம். அதெல்லாம் முடிய விட்டு கடைசியாக நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு பாஸ் பேப்பர் செய்வோம், இன்னொரு பாஸ் பேப்பர் செய்வோம், கிடைக்கிற கேள்விகள்லாம் செய்வோம். எதாவது டவுட்டாக இருக்கோ அதை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் அதை செஞ்சு தருவேன். அப்படி நம்ம பார்ப்போம், சேனல் நல்லா வந்துச்சு, ஒரு 100 பேர் ஒரு 100 இன்ஜினியர் மார்க் என்ற சேனல் பார்க்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு டவுட்டுனா நான் அவங்களோட ஒரு வாட்ஸ்அப் குழாமில் வந்து இணைஞ்சிருந்து அவங்களுக்கு தெரிகிற டவுட்டுகளை நான் செஞ்சு கொடுக்கலாம், எனக்கு தெரிகிற டவுட்டுகளை வந்து அவங்க எனக்கு செஞ்சு தரலாம். அப்படியெல்லாம் நம்ம செய்யலாம். அந்த ரீதியில் மேட்ரிசஸ் ஆரம்பிப்போம். தாயம், ரைட்டா? மேட்ரிசஸை நம்ம ஸ்பீடாக விட போகிறோம், ரைட்? எழுத்து வச்சு நம்ம எதுவுமே செய்ய போடுறது இல்லை. எழுத்து வடிவாக இருக்கோ வடிவாக இல்லையோ, நம்ம எழுதுகிற விஷயம் வந்து சரியாக இருந்ததுன்னா எழுத்து எந்த ஒரு தடையுமே இல்லை, ரைட்டா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, உங்களுக்கு சரியிருந்து வந்து தாயத்தை ஓடும். தாயம் ஓடவங்களுக்கு தாயத்தை பற்றின பேசிக்கான விஷயம் ஒன்று நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். என்னது தாயம்? தாயம்ன்றது இந்த மாதிரி ஒரு சதுர அடைப்பு குறிக்குள்ள தான் வந்து அமைஞ்சிருக்கும், சரியா? இதில் ரோ இருக்குது, அதே நேரத்தில் குளம் இருக்குது, சரியா? ரோவுலையும் மூலகங்கள் இருக்கும், குளத்துலேயும் மூலகங்கள் இருக்கும். சாதாரணமாக இப்படி ஒரு ரோ வந்து மொத்தமாக வந்து இதில் உள்ள ரோவுகளோட எண்ணிக்கை, ரோவுன்றது இது ஒரு ரோ, இதே மாதிரி, ரைட்டா? மொத்தமாக இதில் உள்ள ரோக்களின் எண்ணிக்கையை வந்து ஒரு எம்என்னு எடுக்கும், எம்என்னு நான் சொல்கிறேன். இப்போ அதில் உள்ள குளம்களோட எண்ணிக்கை வந்து என்னன்னு சொல்கிறேன், ரைட்டா? அப்படின்னா இதில் வந்து மொத்தம் எத்தனை மூலகங்கள் இருக்கும்னா, எம் தர எண் மூலகங்கள் இருக்கும், சரியா? எம் தர எண் மூலகங்கள் இருக்கும், விட்டு வர்ற எல்லா புள்ளிகளும் மொத்தமாக சேர்த்து எம் தர எண் மூலகங்கள் இருக்கும். அப்படியா உள்ளப்பட்ட ஒரு மேட்ரிசஸோட ஆர்டர் வந்து என்னென்ன தெரியும், அதாவது வரிசை, தாயத்தோட வரிசைன்றது ரோக்களின் எண்ணிக்கை தர குளம்களின் எண்ணிக்கை. அப்போ தாயம் ஒன்றோட வரிசை வந்து எப்படி இருக்கும், எம் தர எண்ணுன்ற வடிவத்தில் தான் இருக்கும். இது பேசிக், ரைட்டா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பாடத்துக்குள்ள இறங்குவோம். முதலாவது எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா, நம்ம தாயங்களோட வகைகள்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே டுவெல்த்தில் படித்து வந்திருப்போம். அப்போ தாயங்கள்ங்கிற வகையை வந்து எவ்வளோ குயிக்காக கடந்து போக இயலுமோ அவ்வளோ குயிக்காக கடந்து போவோம். முதலாவது நம்ம என்ன தாயம் பார்க்க போகிறோம்னா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதாவது மேட்ரிக்ஸ், என்ன மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம், அதாவது சதுரத்தாயம். அப்போ சதுரத்தாயம் வந்து என்ன வடிவத்தில் இருக்கும்னு தெரிஞ்சாலே அது நம்மளோட வெற்றி, சரியா? அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன் பாருங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னா, சதுரத்தாயம். அதாவது என்னன்னா, ஒரு சதுரத்தில் பக்கங்கள் வந்து எப்படி சமனாக இருக்குமோ அதே மாதிரி இதில் உள்ள மூலகங்கள், அதாவது ரோக்களின் எண்ணிக்கையும் குளங்களின் எண்ணிக்கையும் வந்து சமனாக இருக்கு. அப்போ அது ஒரு சாதாரணமாக என்ன வடிவத்தில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இதில் 4 மூலகங்கள் இருக்குது, இதுவும் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஒரு மூலகம் இருந்தாலும் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அதே மாதிரி அடுத்தது இதில் 3 மூலகங்கள் இருக்குன்னு வைப்போம், இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டோமா, அடுத்த மேட்ரிக்ஸுக்குள்ளே இறங்குவோம்.
சின்ன சின்னதா நோட் எடுத்து நம்ம படிச்சோம்னாதான் எப்பயுமே வடிவா ஓடலாம். வேற நம்ம மெட்ஸ்ன்றது பாடமாக்கி வச்சு படிக்கிற விஷயம் வந்து அது மனசுக்குள்ள எடுத்துரும். ஸ்கேர் மெட்ரிக்ஸா இப்படித்தான் இருக்கும், அந்த ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. அப்ப நம்ம மிச்சம் எல்லாம் செய்யணும். அடுத்தது என்ன தெரியும்னா ரோ மெட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். ரோ மெட்ரிக்ஸ், ரோ மெட்ரிக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே விளங்கியிருக்கும். அதாவது என்னது ரோ மெட்ரிக்ஸ், அதாவது அந்த தாயத்துல ரோ மட்டும்தான் இருக்கும், அதாவது ஒரு ரோவை கொண்ட தாயம். சரியா? அப்ப நான் சாதாரணமா எழுதுறேன், ரைட், ஒரு ரோ தான் இருக்கும், ரைட், இதுதான் அந்த ரோ மெட்ரிக்ஸ். சரியா? அஞ்சு மூலகங்கள் உள்ள ரோ மெட்ரிக்ஸ் சும்மா எழுதியிருக்கேன். இப்ப இந்த இதை புடிங்க, ரைட். அடுத்தது கொலம் மெட்ரிக்ஸ். கொலம் மெட்ரிக்ஸ்னா என்ன? ரோ மெட்ரிக்ஸ்ல எப்படி ஒரு ரோ இருந்ததோ கொலம் மெட்ரிக்ஸ்ல என்னவா இருக்க போகுது? ஒரு கொலம் இருக்க போகுது, அவ்வளவுதான். அப்ப பாருங்க, ஒரு கொலம் தானே இருக்கணும், ரைட், பாத்தீங்களா, அவ்வளவுதான். இப்ப நம்ம என்னன்னா இப்ப வந்து சாதாரணமான அடிப்படை மெட்ரிக்ஸ் படிவங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பிறகு வந்து நம்ம ஸ்பெஷல் மெட்ரிக்ஸ் இதுகள் பார்ப்போம். அதுல நான் ஒரு கொஞ்சம் விளங்கப்படுத்த வேண்டி இருக்கும், அதுகளை நான் அப்பப்ப சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது ஜீரோ மெட்ரிக்ஸ் நம்ம பார்க்கலாம், ரைட்டா? இவ்வளவு வர வடிவா எழுதி இருப்பீங்க. அடுத்து சரியா, நான் இந்த இடத்துல ஜீரோ மெட்ரிக்ஸ் உங்களுக்கு எழுதுறேன், ரைட். ஜீரோ மெட்ரிக்ஸ், ஜீரோ மெட்ரிக்ஸ்னா என்ன? அதுவும் பேர்லயே இருக்கு, அதாவது என்னது? பூஜ்ஜிய தாயம். உள்ள மூலகங்கள் எல்லாமே வந்து என்னவா இருக்கணும்? பூஜ்ஜியமா இருக்கணும், சும்மா சாதாரணமா. இப்ப இதுதான் என்ற பூஜ்ஜிய மெட்ரிக்ஸா இருக்கட்டும் இப்ப, ரைட், இல்ல அவ்வளவு மூலகங்களும் பூஜ்ஜியம், அது எதா வேணா இருக்கலாம். உள்ள அவ்வளவு மூலகங்களும் பூச்சியமா இருந்தா அது ஒரு என்னது? பூச்சிய தாயம். சரியா? அப்ப இவ்வளவு பார்த்துட்டோம், நாலு வகை பார்த்துருக்கோம். அடுத்த மீதி வகைகளுக்கு வரும். அடுத்தது என்ன நம்ம பார்க்கணும்னா டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல்னா என்னது? டயகனல்னா மூலைவிட்டம். அப்படி நான் என்னது டயகனல் மேட்ரிக்ஸ் நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கோம்னா ஒரே ஒரு மூலைவிட்டத்துல மட்டும் வந்து என்னது? மூலகங்கள் இருக்க போகுது, அதான் பேர் வந்து என்னது? டயகனல் மேட்ரிக்ஸ். அப்ப பாருங்க, அதுக்காக ஒன்று எழுதுறேன், டயகனல் மேட்ரிக்ஸ், ரைட்டா? ஏதாவது சும்மா மூலகங்கள் இருக்கும், அதுக்கு டயகனல் முடிச்சு விட்டேனா, சரி அவ்வளவுதான். அப்ப டயகனல் சும்மா நான் இப்ப என்னது மூன்றுக்கு மூன்றுல ஒரு தாயம் எழுதுறேன், அதுக்கு சும்மா டயகனல் எழுதி முடிச்சு விடுறேன். நீங்க பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வடிவா தெரியும், இந்த மூளை விட்டோம். நம்ம இந்த தாயங்கள்ல இதுதான் வந்து நம்மளோட பிரதான மூளை விட்டோம், ரைட்டா? இந்த மூளை விட்டத்துல மட்டும் மூலகங்கள் இருக்கணும், மத்ததெல்லாம் பூச்சியமா இருந்ததுன்னா அதான் வந்து என்னது? டயகனல் மேட்ரிக்ஸ். அது கட்டாயம் மூன்றுக்கு மூன்று தாயத்துலாம் இருக்கணும், உங்களுக்கு நாலுக்கு நாலு தாயத்துலயும் இருக்கணும், ரைட்டா? அப்ப நாலுக்கு நாலு தாயத்துல சும்மா ஒன்று எழுதுறேன் பாருங்க, ரைட், பாருங்க, பாத்தீங்க தானே? இதுல உங்களுக்கு வழியா தெரியும் மூளை விடும், அந்த மூளை விட்டத்துல மட்டும் மூலகங்கள் இருக்கு, மற்றதெல்லாம் வந்து என்னது? பூச்சியமா இருக்கு. அப்ப இதுதான் டயகனல் மெட்ரிக்ஸ். அடுத்தது என்ன நமக்கு தெரியும்னா அப்பர் ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ். அப்ப சரியா? அடுத்த வகை என்னன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குல் ஓ லோவர் ட்ரையாங்குல், ரைட்டா? அடுத்தது லோவர் ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ், ரைட்டா? இதுவும் வந்து என்னத்துல பேர்ல இருக்கு. அப்ப முதலாவது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எழுதுறேன், அதுக்கு பிறகு என்ன எழுத போறேன்? லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எழுத போறேன், ரைட்டா? அப்ப வடிவா பாருங்க, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னது? மேல் முக்கோணம், மேல் முக்கோணம் தாயமா. சரியா? மேல் முக்கோண தாயம்னா அது என்ன மாதிரி இருக்க போகுது? மேல் முக்கோணத்துல மட்டும் மூலகங்கள் இருக்க போகுது, மிச்சதெல்லாம் வந்து என்னது? பூச்சியமா இருக்க போகுது. சரியா? அப்ப ஒரு சதுர தாயத்துல நான் எழுதுறேன், ரைட்டா? சதுர தாய வடிவத்துல இருக்கணும் முக்கோண தாயங்கள், இந்த மேல் முக்கோண தாயம் கீழ் முக்கோண தாயம் பார்க்கணும்னா. அப்புறம் நான் ஃபிக்ஸ் ஆகி எழுதுறேன் பாருங்க, மேலே உள்ள முக்கோணத்தில் வந்து மூலகங்கள் இருக்கணும், ரைட். ரைட், பாருங்க, மேலே உள்ள முக்கோணத்தில் மூலகங்கள் இருக்கான்னு.
மேல்பு கோணத்தாயம் அடுத்தது லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் என்னது கீழே உள்ள முக்கோணத்தில் வந்து மூலகங்கள் இருக்கும் ரைட்டா அப்ப நான் அதை எழுதுறேன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரைட் அப்ப அதுல முக்கோணம் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு விளங்குறதுக்காக காட்டேன் இதெல்லாம் வந்து பாடம் ஆக்கிட்டோ இதை பார்த்து பயந்துகிட்டோ இருக்கக்கூடாது ஏன்னா மெட்ரிசஸ் எவ்வளவோ இருக்கு மெட்ரிசஸ்ல நம்ம பிரயோகங்களை உணரணும் ஒரு பிரயோகங்களை உணர்றதுக்கு முன்னே மெட்ரிசஸ்ல சாதாரண விளக்கங்களை விளங்கிட்டு போகணும் சாதாரணமாக நம்மளோட தாய்மொழி படிக்க மாதிரி தான் ஏன் நம்ம தாய்மொழி இப்படி சொல்கிறோம் அப்படி சொல்கிறோம்னு நம்ம சொல்லி இது பண்ணுறது இல்லை அதே மாதிரி நம்ம ஒன்று செய்ய போகிறோன்னா இப்போ நான் ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ண போகிறேன்னா அதுக்கு முதல்ல இருந்து நான் பேசிக்காக எல்லாமே கற்றுக்கிட்டு வரேன் கிராமர் அது இதுன்னு சொல்லி இங்கிலீஷில் எல்லாமே கற்றுட்டு வரேன் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நான் அடிப்படை கிராமரை வந்து கற்றுக்கிட்டு வரேன் ரைட்டா இந்த கிராமரை எடுத்து கொண்டு போய் தான் அங்கே ஸ்பீச் பண்ண போகிறேன் ரைட்டா அப்போ இப்போ இந்த வகை பார்த்துட்டோம் அடுத்தது அடுத்தது என்ன தெரியும்னா ஐடென்டிட்டி மெட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மெட்ரிக்ஸ் ஒரு முக்கியமான தாய வகை இதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா நம்மளோட மெட்ரிசஸில் வந்து நமக்கு இனிமேல் நம்மளோட கூட சேர்ந்து அடிக்கடி பயணிக்க போகிறது வந்து இந்த ஐடென்டிட்டி மெட்ரிக்ஸ் அப்போ ஐடென்டிட்டி மெட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ஐடென்டிட்டி மெட்ரிக்ஸ் இது முக்கியமான விஷயம் அப்போ இதை வழியாக கவனமாக பார்த்துக்கோங்க ரைட்டா ஐடென்டிட்டி மெட்ரிக்ஸ்னா என்னன்னா ஒரு சதுரத்தாயம் சதுரத்தாயத்தில் மூலகங்களில் உள்ள இது மூளை விட்டத்தில் உள்ள மூலகங்கள் வந்து ஒன்றாக இருக்கணும் அது தவிர மீதியெல்லாம் பூஜ்ஜியமாக இருக்கணும் சரியா இது கிட்டத்தட்ட நம்மளோட டயகனல் மெட்ரிக்ஸ் மாதிரி தான் டயகனல் மெட்ரிக்ஸ்லேயே அந்த மூளை விட்டம் முழுக்க வந்து என்னது ஒன்றாக இருந்து மிச்சதெல்லாம் பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா அது என்னதுன்னா ஐடென்டிட்டி மெட்ரிக்ஸ் சரியா அது ஒரு சதுரத்தாயமாக தான் இருக்கும் சரியா அப்போ அந்த சதுரத்தாயம் வந்து இப்போ ரெண்டுக்கு ரெண்டில் இருக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு நான் எழுதுறேன் ஒன்று ஒன்று சைவர் சைவர் இப்படி இருக்கலாம் அடுத்தது மூளை விட்டங்களில் உள்ளது மட்டும்தானே இதாக இருக்கணும் அந்த ரீதியில் சைவர் 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த மூளை விட்டம் மூளை விட்டத்தில் உள்ளது வந்து ஒன்று ஒன்றுன்னு இருக்குது மற்றதெல்லாம் பூச்சி அதே மாதிரி இதே மாதிரியே நாலு வர நாலு தாயத்துக்கு என்னால் எழுதையிலும் நான் அதை எழுதுறது வேஸ்ட் அதனால வந்து நான் அதை எழுதலை சரியா அப்போ ஐடென்டிட்டி மெட்ரிக்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இவ்வளோதான் ரைட்டா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இது ஒரு குயிக் ஃபாஸ்டான ஒரு என்னது சாராம்சம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த வகையில் நீங்கள் வழியாக கவனிச்சிருப்பீங்க நல்லா டைம் தந்திருந்தேன் வேணுனா ஒருக்கா போஸ்ட் பண்ணி வழியாக பாருங்கள் நம்ம சாதாரணமாக எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் சரியா நமக்கு எல்லாமே ஏதோ மனசுக்குள்ளே பாடமாக்கி இருக்கணும் அந்த ஒரு ஒரு இதே இல்லை சரியா மனசுக்குள்ளே வந்து என்னது கல்குலேஷன் தான் ஓடப்போகுது சரியா கண்ணு பார்க்க கை எழுதணும் மனசில் வச்சுக்கோங்க கண்ணு பார்க்க கை எழுதணும் ரைட் அடுத்தது அடுத்தது நமக்கு என்ன தெரியும்னா இனிமேல் நம்ம என்ன இறங்க போகிறோன்னா ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே இறங்க போகிறோம் ஸ்பெஷலான தாய வகைகள் வந்து இதுக்கு அடுத்த சாப்டரில் வரப்போகுது இப்போ சாதாரணமாக ஒப்பரேஷன்ஸுக்கு இறங்குறோம் மெட்ரிசஸ் ஒப்பரேஷன்ஸ் சரியா இப்போ ஒப்பரேஷன்ஸ் இறங்குறதுக்கு முன்னுக்கு இன்னொன்று என்ன தெரியும்னா ஈக்குவல் மெட்ரிக்ஸ் என்ற ஒரு விஷயம் தெரியணும் ஈக்குவல் மெட்ரிக்ஸ் ஈக்குவல் மெட்ரிக்ஸ் ஈக்குவல் மெட்ரிக்ஸ்னா என்னன்னா ரெண்டு தாயங்கள் வந்து சமனாக இருக்கான் சரியா ரெண்டு தாயங்கள் வந்து சமனாக இருக்கான் ஏன்ற ஒரு தாயம் இருக்கு சரியா ஏன்ற தாயம் வந்து பின்ற தாயத்துக்கு வந்து சமனாக இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் சாதாரணமாக எழுதுறேன் நான் ஏ தாயத்துக்கு வந்து சும்மா ஒரு தாயம் எழுதுறேன் இப்போ ரெண்டு தாயம் வந்து சமனாக இருக்கும்னா அதில் உள்ள மூலகங்கள் வந்து மூலகங்கள் எண்ணிக்கை சமனாக இருக்கணும் அதே நேரத்தில் அதில் ஓடர் சமனாக இருக்கணும் அதாவது ரோக்களின் எண்ணிக்கையும் குளம்களின் எண்ணிக்கையும் சமனாக இருக்கும் அந்த ரீதியில் நான் சும்மா இப்போ ரெண்டுக்கு ரெண்டு தாயத்தில் தான் ஏ கும்பிக்கும் எழுத போகிறோம் பாருங்கள் இதில் உள்ள மூலகங்கள் வந்து ஏபிசிடின்னு வைக்கிறேன் சரியா இந்த இது வந்து இருக்கட்டும் இது வந்து என்னது ஏக்கானது அடுத்தது பிக்கான தாயம் வந்து எழுதுறேன் சரியா பிக்யூஆர்எஸ் இது ஒரு தாயம் இருக்கும் சரியா இப்போ ஏ தாயம் சமன் பி தாயம்னு சொல்லிட்டாங்கன்னா அதாவது ஈக்குவல் மெட்ரிக்ஸாக இருக்குன்னா என்ன பண்ணுன்னா அதில் உள்ள மூலகங்கள் அடுத்த தாயத்தில் உள்ள மூலகங்களுக்கு சமனாக இருக்கும் அதில் பொசிஷன் படி அது சமனாக இருக்கும் அதாவது இப்படி இருந்ததுன்னா ஏ சமன் என்னவாக இருக்கும் பிஆ இருக்கும் பி சமன் என்னவாக இருக்கும் கியூஆ இருக்கும் சி சமன் என்னவாக இருக்கும் ஆர்ஆ இருக்கும் டி சமன் என்னவா எஸ்ஆ இருக்கும் இதுதான் அந்த ஈக்குவல் மெட்ரிக்ஸ்ன்றதுல அர்த்தம் அப்போ ரைட்டா இதையும் எடுத்துக்கோங்க மனசுக்குள்ள
அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா அரித்மெடிக் ஆபரேஷன்ஸ் இறங்க போறோம் சரியா அரித்மெடிக் ஆபரேஷன்ஸ் ரைட் அடுத்து அடுத்து என்ன செய்ய போறோம் அரித்மெடிக் ஆபரேஷன்ஸ் அரித்மெடிக் ஆபரேஷன்ஸ் ரைட்டா அரித்மெடிக் ஆபரேஷன்ஸ்னா என்னது கூட்டல் கழித்தல் பெருக்கல் அதான் வேற பிரித்தல் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா காயங்கள்ல வந்து பிரித்தல்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நம்ம படிக்கிறது சரியா தாயங்களை தாயங்களால பிரிக்கிற விஷயம் வந்து நம்ம படிக்கிறது இல்லை சரியா நம்ம என்ன படிப்போம்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் தான் படிப்போம் சரியா அப்ப நான் சாதாரணமா எழுதுறேன் அதேதான் இப்ப கூட்டல் கழித்தல் பெருக்கல் நான் செய்யணுமா இருந்தா பெருக்கலை விடுவோம் இப்ப என்ன செய்யணும்னா கூட்டல் கழித்தல் பார்ப்போம் கூட்டல் கழித்தல் வந்து ரெண்டு தாயங்களுக்கு இடையில செய்யணுமா இருந்தா அந்த தாயங்கள் வந்து என்ன மாதிரியான தாயங்களா இருக்கணும் ரெண்டு இடையும் வரிசை சமனா இருக்கணும் அதாவது ரோக்களின் எண்ணிக்கையும் குளம்களின் எண்ணிக்கையும் வந்து சமனா இருக்கும் அப்பதான் வந்து அதுல கூட்டல் கழித்தல் வேலைகள் என்னால செய்ய இயலும் அப்ப அந்த ரீதியில நான் சும்மா ஒன்று எழுதி காட்டேன் இப்ப ரெண்டுக்கு ரெண்டு தாயை இப்ப எழுதணும் தானே அப்ப நான் இதுல ஒரு தாயை எழுதுறேன் ஏபி இது சிடின்னு வைப்போம் இதோட வந்து இப்ப கூட்டலாகவும் இருக்கலாம் கழித்தலாகவும் இருக்கலாம் சும்மா இது வந்து என்னது PQRS வைக்கிறேன் ரைட்டா அப்ப இது கூட்டுனா என்ன கழித்தா என்ன அதால வந்து இன்னொரு தாயம் வரக்கூடும் அப்ப அந்த தாயத்தை எழுதுறேன் பாருங்க அந்தந்த பொசிஷனுக்கு ஏற்றபடி தான் நடக்கும் ஏ சரியா பிளஸ் ஓ மைனஸ் தானே அப்போ பிளஸ் ஓ மைனஸ் பி அதே மாதிரி இங்கே சி பிளஸ் ஓ மைனஸ் ஆர் பி பிளஸ் ஓ மைனஸ் கியூ டி பிளஸ் ஓ மைனஸ் எஸ் ரைட்டா இதுதான் கூட்டல் கழித்தல் ரைட்டா முடிஞ்சுது இதுதான் சின்ன விஷயம் சும்மா சாதாரணமாக உங்களுக்காக இது வந்து என்னது ரெண்டுக்கு ரெண்டு எழுதுனேன் இப்போ சும்மா வந்து நான் ஒன்று எழுதுறேனே உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கணக்கு எழுத போகிறேன் பாருங்க இது ரெண்டு இது ஒன்று மூன்று சைவர் சய உண்டு அஞ்சுன்னு வைப்போம் இதோட வந்து நான் இன்னொரு தாயத்தை வந்து கூட்ட போகிறேன் ரைட்டா இது வந்து என்னது ஒன்று ஒன்று நாலு ரெண்டு மூன்று அஞ்சுன்னு வைப்போம் ரைட்டா இப்போ இந்த தாயத்தை கூட்ட போகிறேன் பாருங்க ரைட் கூட்டி எழுதுறேன் ரெண்டு ஒன்று மூன்று ஒன்று ஒன்றும் ரெண்டு மூன்று நாலும் ஏழு சைவரும் ரெண்டும் ரெண்டு சய ஒன்று மூன்றும் ரெண்டு அஞ்சு அஞ்சும் பத்து ரைட் எழுதி முடிஞ்சு இதுதான் நம்ம தாயம் இதுதான் கூட்டல் இதே மாதிரி என்னது கழித்தல் செய்கிறேன்னா செய்யணும் ரைட்டா இதெல்லாம் முளைக்கிட்டிருந்து நாலஞ்சு தடவை ஏழு எட்டு தடவை செஞ்சு பழகாயிங்க ஏன்னா நம்ம டுவெல்த்தில் படிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம சின்ன புளியங்க இல்லை ரைட்டா அப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் இது பார்த்துடும் இப்போ இதே வந்து இதில் வந்து ரெண்டு மூணு லோ இருக்குது அதெல்லாம் வந்து இதை முடிச்சுட்டு பார்ப்போமே அடுத்தது அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கள் பார்க்க போகிறோம் ரைட்டா தாய பெருக்கள் வந்து பண்ணக்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் மல்டிப்ளிகேஷன்லேயே வந்து என்ன மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம்னா ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் சரியா ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் சரியா என்ன சொல்ல வரேன்னா சும்மா ஒரு ஏன்ற தாயம் இருக்கான் சரியா ஏன்ற தாயம் இருக்கு சரியா இது ஒரு தாயம் இப்போ ஏன்றது அதை வந்து என்னது ஒரு ஸ்கேல் அதாவது ஒரு எண்ணால் சரியா எண்ணியால் வந்து பெருக்கிறேன் ஒரு கேன்ற எண்ணியால் பெருக்கிறேன்னு வைப்போமே அதான் இதுதான் வந்து அதுக்கு உள்ள மூலகங்கள் எல்லாம் வந்து கேயால் பெருக்கப்படும் அதான் அதில் அர்த்தம் சரியா அப்போ நம்ம சும்மா கே இருக்கட்டும் இப்போ தாயம் தாயம் வந்து ஏக்கு வந்து சும்மா ஒரு தாயம் எழுதுகிறானே ஏபிசி இதில் டிஇஎஃப்னு இருக்கட்டும் ரைட் அப்போ இந்த கே கேயால் பெருக்கப்பட்ட அந்த ஏ தாயம் வந்து இப்போ அதில் பெருமதி என்னவா இருக்கும்னா கே ஏ கே டி கே சி கேடி கேஇ கே ரைட்டா இதான் வந்து என்னது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்டா அவ்வளோதான் அடுத்தது இப்போதான் வந்து நம்ம முக்கியமான ஒன்றுக்குள்ளே இறங்க போகிறோம் என்னதுன்னா மெட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரைட்டா அப்போ மெட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே வரப்போகிறோம் ரைட் மெட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரைட் பாருங்க மெட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம என்ன பார்த்துட்டு போகிறோன்னா சின்ன சின்னதாக ஐடியாவை ஐடியா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். ஆ அந்த ஐடியா எடுத்தேன், இந்த ஐடியா எடுத்தேன், அந்த ஐடியா எடுத்தேன், அப்படி எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம வந்து இப்போ இருந்து நோட்ஸ் மாதிரி எழுதுறதுக்கு இது ஒன்றும் வரலாறு பாடமும் இல்லை. அப்போ நம்ம அப்படி எழுதணுன்ற அவசியமும் நமக்கு இல்லை. நம்ம வந்து ஆ அந்த ஐடியா இதுதான் எனக்கு தேவை, அதை எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு என்னது இது மொத்தத்தையும் அறிஞ்சு கொண்டுட்டு இனிமே தான் கேள்விக்குள்ள முன்னேறப்போம். அப்போ நமக்கு தேவையானது இதுதான், அந்த தேவையானது இதுதான் சொல்லி படிச்சுட்டு போகிறோம். திரும்பி முதல்ல இருந்து அடிப்படையில இருந்து உங்களுக்கு வசனத்துல கேள்வி தந்து நோட்ஸ் தந்து நம்ம படிக்கிறது வேஸ்ட். சரியா? இது நம்ம சாதாரணமாக வந்து நானும் ரொம்ப கஷ்டம்தான் பட்டேன். ஆனால் என்னது நான் என்ன நானே சொல்லிக்கிட்டேன், இப்படி சொன்னேன் என்னது இப்படி கஷ்டப்பட்டாதான் நம்மளால படிக்கக்கூடியதான் இருக்கும். சரியா? அப்போ அந்த ரீதியில் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்குள்ள இறங்க போகிறோம். பாருங்க, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா? உங்களுக்கு என்ன தெரியும்னா ஏயும் ஏன்ற ஒரு தாயை வந்து பி என்ற தாயத்தோட பெருக்குப்படணுமா இருந்தா. சரியா? ஏ என்ற தாயம் வந்து பி என்ற தாயத்தோட பெருக்குப்படணுமா இருந்தா என்ன உங்களுக்கு தெரியும்னா ஏயோட வரிசை. சரியா? இப்ப ஏயோட வரிசை வந்து எம் தர என்னன்னு வைப்போம். அப்ப இதோட பெருக்குப்படணும்னா பியோட வரிசை என்னவா இருக்கணும்னா, அதாவது இதுல உள்ள குளம்களின் எண்ணிக்கை வந்து இதுல உள்ள ரோக்களின் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கணும். அங்கால இதுல குளம் வந்து என்னவாவனா இருக்கலாம். சரியா? இதுல குளம் வந்து என்னவாவனா இருக்கலாம். நான் அதை வந்து ஒரு சும்மா ஒரு கியூன்னு வைக்கிறேன். சரியா? அதாவது இதுல வரிசை வந்து எம் தர என்ன இருந்ததுன்னா அதுல வரிசை வந்து என்னது என் தர கியூவா இருக்கும். சரியா? இதுதான் வந்து நமக்கு தேவையானது. இந்த எண்ணும் அதாவது இதுல உள்ள குளமும் இதுல உள்ள ரோவும் சமனா இருக்கும். அப்படின்னா இதால கிடைக்க போற விளையுள் தாயத்தோட வரிசை வந்து என்னவா வரப்போகுதுன்னா, விளையுள் தாயத்தோட வரிசை என்ன வரப்போறா, மீதி உள்ள ரெண்டுன்னா எம் தர கியூ. இதுதான் வந்து இதுல வரிசையா இருக்க போகுது. அது எப்படி பெருக்கப்படுதுன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். ரைட்டா? பாத்துட்டீங்க தானே? ரைட். எழுதுங்க தாயம். சரியா? சாதாரணமாக என்ன நினைப்போம்னா ஒரு ABCDEFGன்னு வச்சுட்டு போவோம். ரைட். ரைட். இதை வந்து என்ன நினைக்கிறேன், ஒரு ABCDEFன்னு. ரைட். அடுத்தது நான் சொல்லியிருந்தேன். அப்போ இதில் வரிசை என்னது, இதில் வரிசை வந்து ரெண்டு தர மூன்று. ரைட்டா? இப்போ அடுத்தது பீன்ற தாயம் வந்து என்னவாக இருக்கணும், அதில் வரிசை மூன்று தரன்னு வந்து அங்கால என்ன வேணால் வரலாம். அப்போ சரியா நான் எழுதுறேன் பாருங்க, ஒரு PQR இங்கே STUன்னு வைக்கிறேன். சரியா? இதில் வரிசை என்னது, மூன்று தர ரெண்டுன்னு இருக்கு. இது மூன்று தர ரெண்டுன்னு இல்லை மூன்று தர நாலுன்னு கூட இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ரைட்டா? இப்போ வந்து நம்ம விளைவுகள் எப்படி என்ன மாதிரி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அப்போ ஏபின்ற தாயம் வந்து என்னத்துக்கு சமனாக இருக்கும்னா, ஏபின்ற தாயம் என்னத்துக்கு சமனாக இருக்கும்னா, அப்படியா கவனிச்சுக்கோங்க. ரைட். பாருங்க பாருங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பிக்யூஆர் இருக்கு தானே, இந்த பிக்யூஆர் வந்து அப்படியே இதுக்கு மேலே வந்து பெருக்கப்பட போகுது. அதாவது இதில் உள்ள மூலகங்கள் இதுகளோட தனித்தனியை பெருக்கப்பட்டு மொத்தமாக கூட்டப்பட போகுது. அதாவது பி வந்து ஏவோட பெருக்கப்பட போகுது, பி வந்து கியூவோட பெருக்கப்பட போகுது, சி வந்து ஆரோட பெருக்கப்பட போகுது. அதாவது ஏபியோட பெருக்கப்படுறதோட கூட்டல் போட்டு பி தர கியூ சக இன்னொருக்கா சி தரா. அதான் அதாவது இதுக்கு மேலே வந்து இது மேற்பொருந்துற மாதிரி. சாதாரண நான் இதுக்கு மேலே எழுதுறேனே பி கியூ ஆர், அதாவது ஏபி பிளஸ் பி கியூ பிளஸ் சிஆர் இப்படின்னு சொல்லி இதை எழுதுறது. அப்போ இதுல இருந்து இதை எழுதி எழுதிட்டலாம். அப்போ இது முதலாவது மூலகம். ரைட்டா? இந்த இதில் இது முதலாவது மூலகம். அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த எஸ்டியூ இருக்கு தானே, எஸ்டியு வந்து திரும்பி இதுக்கு மேலே மேற்பொருந்தி திரும்பி இதில் ஒரு பெருக்கள் வரப்போகுது, அது இதில் வரப்போகுது. அதே மாதிரியே இந்த பிக்யூஆர் வந்து திரும்பி எங்கே வந்து பெருக்கப்படணும், இந்த டிஇஎஃப்க்கு பெருக்கப்படணும், இந்த எஸ்டியூ வந்து என்னத்துக்கு பெருக்கப்படணும், இதுக்கு பெருக்கப்படணும். அப்போ மொத்தமாக நமக்கு என்ன விளைவில் வரப்போகுது, ரெண்டு தர ரெண்டில் நாலு ஒரு மூலகம், நாலு மூலகங்களை கொண்ட ஒரு தாயம் வரப்போகுது. அப்போ நான் மொத்தமாக இதை சுருக்கி எழுதிடுவேன். ரைட். பாருங்க. ரைட். இப்போ இது வந்து பிக்யூஆர் வந்து இந்த ஏபிசியோட வந்து பெருக்கப்பட போகுது. அப்போ அதில் பெருமானம் வந்து என்னவாக இருக்கும்னா ஏபி பிளஸ் பிக்யூ பிளஸ்
சியா ரைட் அதே மாதிரி இப்ப STU வந்து இதோட பெருக்கு பட போகுது அப்ப பெருக்கு பற AS BT CU ரைட் அடுத்து இந்த PQR வந்து இந்த DEF ஓட பெருக்கு பட போகுது அப்படினா DP EQ FR அதே மாதிரி இந்த STU வந்து இந்த இதோட பெருக்கு பட போகுது அப்ப DS ET FU ரைட் பாத்தீங்க தானே இதுல வரிசை வந்து 2 தர 2 இதுதான் வந்து என்னது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சரியா இது உங்களுக்கு இதுல எழுதி காட்டி இருக்கேன் சரியா உங்களோட எண்ணத்துக்காக வந்து நான் என்ன செய்ய போறேனா ஒரு சின்னதா ஒரு தாயத்தை வந்து எழுதி அத நான் சுருக்கி காட்டுறேன் அப்ப பாருங்க ரைட் பாத்துட்டீங்க போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவசரமா உடனே போஸ்ட் பண்ணுங்க போஸ்ட் பண்ணிட்டு அத பாத்தீங்கனா சரி ரைட்டா இப்ப அடுத்து அந்த சொல்லி இருந்தானே அத ஒரு கா செஞ்சு காட்ட போறானே அப்ப பாருங்க ஒரு என்ன இதை செய்யறோம் ரைட் அந்த தாயம் 1 சயம் 3 2 சய 4 சைவ 1 சரியா இது ஒரு தாயம் இதோட பெருக்கு பண்ற இன்னொரு தாயம் 2 சய 1 சைவ சைவ 5 சயார் ரைட்டா பாருங்க இப்ப இது ஒரு தாயம் வந்து பெருக்கப்படுது அப்ப இதுல பெருமானம் வந்து என்னவா இருக்க போகுதுனா நான் சொல்லி இருந்தானே இத கொண்டாடு ரைட் இதையும் இதையும் பெருக்கும் ரைட்டா அப்ப நான் எழுதுறேன் பாருங்க அத அதுக்கு மேல வந்து கொண்டு பொருத்தி பெருக்கி கூட்டுங்க இப்ப 2 வந்து 1 ஓட பெருக்கப்படுது அப்ப 2 தர 1 2 தர 1 2 இப்ப -1 தர -3 +3 +2 தர 0 0 ரைட் அது அப்படியே கொண்டு அடுத்து மத்தது பெருக்குங்க சய 4 தர 2 சய 8 சய 1 தர சைவ சைவ சைவர் தர 1 சைவ அதே மாதிரி அடுத்துக்கு வாங்க அதுல கொண்டு வந்தீங்கனா 1 தர சைவர் சைவ சய 3 தர 5 சய 15 2 தர சய 6 சய 18 ரைட் அதே மாதிரி அடுத்துக்கு வாங்க சய 4 தர சைவர் சைவ சைவர் தர 5 சைவ சய 6 தர 1 ரைட்டா அப்ப இதுல பெருமதி என்னது 5 சய 8 சய 27 சய 6 ரைட் இதுதான் அந்த இது பாத்திருப்பீங்க இது ஒரு சின்ன விஷயம் ரைட் பார்த்தாச்சு இப்போ அடுத்து இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் அதே மாதிரி இப்போ என்னன்னா சாதாரண லோக்களை பார்க்க போறோம் சரியா இப்போ என்னது சாதாரண ஒரு 2 3 லோ பார்க்க போறோம் 2 3 லோ பார்த்தோம்னா சரியா போச்சு ரைட்டா அப்ப எழுதுறேன் இப்ப என்னன்னா A-ன்ற ஒரு தாயம் இருக்குன்னு வெப்போம் சரியா A-ன்ற ஒரு தாயம் இருக்கு அதே மாதிரி B-ன்ற ஒரு தாயம் இருக்கு சரியா A தாயத்தோட B தாயம் வந்து கூட்டுபடுமா இருந்தா அதுல பெருமானம் வந்து என்னத்துக்கு சமனா இருக்கும்னா B + A க்கு வந்து சமனா இருக்கும் சரியா இதுக்கு வந்து என்ன பேர்னா அதையதான் ஏ தாயம் பி தாயத்தோட கூட்டுப்பட்டாயன்னு பி தாயம் ஏ தாயத்தோட கூட்டுப்பட்டாயன்னு அது ரெண்டும் வந்து ஒன்றுதான் ஆனா இந்த விஷயம் வந்து என்னது கூட்டல் கழித்தலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சாதாரண எண்கள் மாதிரியே கதைக்கலாம் ஆனா தாய பெருக்கல் வரும்போது நம்ம அப்படி கதைக்க இயலாது சரி அப்ப இது இந்த லோக்கு என்ன பேருனா கம்யூட்டேட்டிவ் லோ மறந்துடாங்க கம்யூட்டேட்டிவ் லோ கம்யூட்டேட்டிவ் லோ அடுத்து நமக்கு என்ன தெரியும் இதே மாதிரியே இன்னொரு தாயம் வந்து இதோட இதுகளோட கூட்டுப்படுதுன்னு பாப்போம் இப்போ ஏ பிளஸ் இப்போ என்னன்னா பி பிளஸ் சின்ற ஒரு தாயம் கிடைச்சிட்டு அந்த கிடைச்ச தாயத்தோட ஏ தாயம் கூட்டுப்படுறன்றது என்னதுக்கு சமம்னா சரியா ஏயும் பியும் கூட்டுனதுக்கு பிறகு அதோட வந்து சி கூட்டுப்படுறதுக்கு சமம் ரைட்டா இது ஒரு இது சாதாரண விஷயம் ரைட் அசோசியேட்டிவ் லோ இதுக்கு பேர் அசோசியேட்டிவ் லோ அடுத்து இப்போ ஏ பூஜ்ய தாயம் ஒன்று ஒன்று படிச்சிருந்தானே இப்போ ஏயோட பூஜ்ய தாயம் வந்து கூட்டுறது எந்த ஒரு மாற்றத்தையும் தராது அதே மாதிரி அதை மாறி எழுதலாம் ஏ பிளஸ் பி வந்து பூஜ்ஜியம் ஒன்று ஏ பிளஸ் பி வந்து பி பிளஸ் ஏன்ற மாதிரி பூஜ்ய தாயத்தை வச்சு ஒன்று எழுதலாம் என்னன்னா ஏ பிளஸ் பூஜ்ய தாயம்ன்றது வந்து என்னத்துக்கு சமம்னா பூஜ்ய தாயத்தோட வந்து ஏ கூட்டுறதுக்கு சமம்
சரியா? அதாவது பூஜ்ஜியத்தாயத்தை ஏ கூட்டுற சமம். அதாவது என்னன்னு சொல்லலாம், ஏயோட வந்து பூஜ்ஜியத்தாயம் கூட்டு படுறது ஏ தாயமா தான் இருக்கும். சரியா? இதால எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்ப இந்த லோவுக்கு என்ன பேருனா எக்ஸிஸ்டிங் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. எக்ஸிஸ்டிங் அடிட்டிவ் ஐடென்டிட்டி லோ. இந்த லோவெல்லாம் நம்ம கட்டாயம் தெரியணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு சாதாரண என்னது நம்ம மனசில் எடுத்துக்கொள்கிற ஒரு புரிந்துணர்வு தான். சரியா? அப்போ யோசிக்காதீங்க, அவ்வளோதான். ரைட், அடுத்தது இப்போ தான் வந்து நம்ம என்னது முக்கியமான விஷயத்துக்குள்ளே இறங்க போகிறோம். அப்போதே வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம் தானே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் வந்து ஏஐயும் பிஏயும் கூட்டி ஒரு தாயம் கிடச்சிருக்கும் தானே, அந்த தாயத்துக்கு வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் செய்கிறது வந்து என்னத்துக்கு சமம்னா அதை தனித்தனியே அந்த தாயங்களுக்கு ஏற்கனவே கேயால பெருக்கி பிறகு அதுகளை கூட்டுற மாதிரி, அதாவது கேஏ பிளஸ் கேபின்னு எழுதணும். சரியா? இதுக்கு என்ன பேருனா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லூப். இதுக்கு என்ன பேருனா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லூப். இந்த இது வந்து எதுவும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது சில டைம்களில் வந்து நம்மளை வந்து என்னது ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க, மேட்ரிக்ஸஸ் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுங்கன்னா அந்த ப்ரூஃபுகளில் வந்து நீங்கள் சாதாரணமாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் லோன்னு சொல்லி ஒரு காரணத்தை கொடுத்துட்டு சடீர்னு போயிடலாம். இந்த மாதிரி எழுதி காட்டுறது போல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லோன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு சடீர்னு போயிடலாம். அதுக்காக தான் வந்து இந்த லோக்களை தெரிஞ்சு போடுறோம். சரியா? அதே மாதிரி இன்னொன்று இப்போ என்னன்னா ரெண்டு எண்ணிக்கை கூட்டுப்பட்டுட்டு அது வந்து ஒரு தாயத்தோட வந்து பிறக்கப்படுப்போம். அதாவது இப்போ கேயும் வந்து எண்ணி தான், எம்மும் வந்து எண்ணி தான், அது வந்து ஏ தாயத்தோட பெருக்கப்படுதுன்றது அதை என்னன்னு எழுதலாம், கேஏ பிளஸ் கேஎம்னு எழுதலாம். அவ்வளோதான். ரைட்டா? பார்த்துட்டீங்க, இதுதான் அந்த லோ. ரைட், இப்போ அடுத்தது அடுத்தது வந்து பெருக்கல்ல உள்ள லோ பார்க்க போகணும். இதுகள் வந்து இந்த கூட்டல் கழித்தல், இதில் வந்து என்னது பிளஸ் தான் வரணும்னு இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து மைனஸும் வரலாம். சரியா? அதான் மறந்துடாங்க. ரைட், ரைட், பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இப்ப தாய பெருக்கல் பார்த்தோம் தானே, அதே மாதிரி இப்ப இந்த தாய பெருக்கல்ல வந்து இதுகளை கொண்டு வந்து எழுதணும். அதாவது இப்ப என்ன நடக்க போகுதுனா ஏயும் பியும் வந்து ரெண்டு தாயங்க, அப்ப ஏ தாயம் வந்து பி தாயத்தோட பெருக்கப்பட்டிருக்கு. சரியா? இதால் கிடைச்ச இந்த ஏபி தாயத்தோட புதுசாக வந்து ஒரு சி தாயம் ஒன்றை ஒன்று வந்து பெருக்கப்படுது. அதாவது இப்போ ஏபி தாயம் என்ன வரிசையோ அதே வரிசை அந்த அதில் உள்ள குளம்களின் எண்ணிக்கை சீட ரோக்களின் எண்ணிக்கையாக இருக்கும். சரியா? அப்படின்னா தான் பெருக்கலாம். சரியா? அப்போ அது என்னன்னு சொல்லலாம்னா ஏபி தாயம் வந்து பெருக்கப்படுறது, அதாவது ஏயும் பியும் பெருக்கப்பட்டு அதோட சி தாயம் பெருக்கப்படுறன்றது என்னத்துக்கு சமம்னா ஏ தாயம் இருக்கத்தக்கன பி தாயமும் சி தாயமும் பெருக்கப்பட்ட பிறகு. இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், அதுகளோட பொசிஷன் வந்து மாறி இருக்காது, ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரே தான். பெருக்கல் வந்து இதை பெருக்கிட்டு அதை பெருக்கினா என்ன, அதை பெருக்கிட்டு இதை பெருக்கினா என்ன, அதே மாதிரி தான். ஆனால் என்ன பிரச்சனைனா இதில் வந்து பொசிஷன் வந்து மாறாது. இந்த ஏயை கொண்டு நான் பின்ன எழுத இயலாது, ஏன்னா தாயங்கள்ற மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம வடிவாக தெரிஞ்சு கொள்ளணும். என்ன பண்ணியிருப்போனா இங்கே வந்து ரோ இருக்கத்தக்கன குளத்தை கொண்டு பெருக்கியிருக்கும். அதுவே ஒரு தாயை வந்து மாறி வந்துட்டு நான் என்ன நடக்கும், அதுகளை வந்து அதுகளோட ஓடர் வந்து மாறி போயிடும். சரியா? அதில் ஓடர் வந்து மாறி போயிடும். மாறிக்க சரியா ஓடரே சமனாக இருக்கட்டும். என்ன நடக்கும்னா இதில் இப்போ வந்து புதுசாக ஒரு ரோ வந்துட்டு அதை வந்து இதோட குளத்தால் தான் பிறக்கலாம். அப்போ அதை நீங்கள் வடிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இது வந்து ஒரு ரோ. அடுத்தது இதே மாதிரியே இப்போ ஏன்ற தாயம் வந்து பி பிளஸ் சியோட வந்து பெருக்கப்படுது. சரியா? இப்படின்னா அந்த தாயத்தை என்னன்னு எழுதலாம், ஏபி தாயம் பிளஸ் ஏசி தாயம்னு எழுதலாம். இப்போ நீங்கள் வடிவாக தெரிஞ்சு கொள்ளணும் எது முன்னே இருக்கோ அது அந்த இடத்துல தான் அந்த பொசிஷனில் தான் இருக்கும், அதோட வந்து பின்னால் சேர்றது சேரலாம். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அதே தான். அடுத்தது நம்ம சாதாரண அப்போதே வந்து ஏ தாயம் பெருக்க கூட்டல் கழிக்கணும், ஏ பிளஸ் பி வந்து பி பிளஸ் ஏக்கு சமம். ஆனால் தாய பெருக்கல்ல வந்து இப்போ ஏயும் பியும் பெருக்கப்பட்ட பிறகு வந்து பிஏக்கு வந்து சமனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதாவது அவசியம் இல்லை, அதுமா அவ சமனாக இல்லாமையும் வரலாம். சரியா? ஏன்னா வந்து குளமும்
குளமும் ரோவும் தான் பறிக்கப்பட்டு வரப்போகுது. இப்போ குளங்கள் குளமும் ரோவும் தங்களுக்குள்ள இடம் வரப்போகுது. இப்போ அப்போ அந்த டைம்களில் பெருமாளுங்கள் மாறி வரலாம். அப்போ கட்டாயம் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது இன்னொன்று என்னன்னா தாயங்களோட பெருக்கல்ல வந்து இப்போ ஏயும் பியும் வந்து பெருக்கப்படுதுன்னு வைப்போம். பெருக்கப்பட்டது வந்து என்னது ஒரு பூச்சிய தாயமாக வருதுன்னா அந்த தாயம் வந்து என்னவா இருக்கணும், இது என்னது ஏ தாயமும் பூச்சியம் பி தாயமும் பூச்சியம்னு சொல்லி இருக்க தேவையில்லை. இருக்க தேவையில்லை ஏன்னா நம்ம தான் பார்த்துருக்கோம் சரியா. இப்போ என்னது ரெண்டு தாயங்கள் பெருக்கப்படுதுன்னா அதில் நீங்கள் வடிவாக பார்த்துருப்பீங்க என்னது அதோட பெருக்கல் பட்டு இதோட ப்ளஸ் ஆகி வருது. அந்த இடங்கள் அந்த ப்ளஸ்களாக வருது தானே, அதில் வந்து என்னது ஒரு மறையன்னு இருந்திருந்ததுன்னா அது வந்து மறையாக வந்திருக்கும். அப்போ அந்த மறையும் நேரும் சேர்ந்து அந்த மறையும் பூச்சியும் உருவாக்கலாம். ஆகவே ஏயும் பியும் பெருக்கப்பட்டு பூச்சியம் வருதுன்னா ஏ பூச்சியம் பி பூச்சியம்னு சொல்லி இருக்க தேவையில்லை சரியா. இது உங்களுக்கு வழியாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இனிமே தான் வந்து என்னத்துக்குள்ள இறங்க போகிறோம், முக்கியமான ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸுக்குள்ளே இறங்க போகிறோம். ரைட்டா வரேன். ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்